ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இன்டர்வியூ கைடுக்கு இன்டர்வியூ வந்து நீ ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. என்னுடைய சைட்லேருந்து நான் ஃபுல் ஃப்ளெஜராக வந்து இன்டர்வியூ கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து என்னுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதோலும் காண்டாக்டில் இருக்கவங்க ஓகே, இல்லை புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து 9443785145 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தகவல் கொடுத்து, உங்களுடைய டேட்டாஸ் கொடுத்து என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், என்னுடைய புக் வாங்கிக்கலாம், என்னோடய டீம் டைரெக்டாக நீங்கள் வந்து கைடன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாபி, பொழுதுபோக்கு. ஓகே, ஸோ இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறது, பொழுதுபோக்குங்கிறது சாதாரணமானது தான், பட் இந்த விஷயங்கள் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா, இது எப்படின்னா, நெக் ஆஃப் த மூமெண்ட். இந்த லாஸ்ட் 2 டேஸ் இருக்கு பார்த்திங்களா, அந்த டேயில் கூட ஐயோ என்னுடைய, ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து பாஸ்ட் 2 பேஜஸில் வந்து சொல்லியிருக்காங்க, சார் என்னுடைய ஹாபிஸ் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதை நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ முதல்ல நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹாபிங்கிறதுக்கு வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதை வந்து உடனேவே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜருக்கு கீழே ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான், அதை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஃபைனல் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஹாபியில் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஹாபியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது, நம்மளுடைய இன்டர்வியூ வந்து எவ்வளோ நேரம் போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, இன்டர்வியூ வந்து நம்ம கையில் தான் இருக்குது, அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இன்டர்வியூங்கிறது ஒரு பஸ், அது வந்து நீங்கள் அதில் உட்காந்துக்கிற டிரைவர், அதை எப்படி ஓட்டணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் வந்து நிச்சயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாம். இல்லை அவங்க 4 பேர் இருக்காங்க, அவங்க தானே கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து தவறான முறையாக. அவங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அந்த அதுதான் வந்து சூட்சமே இன்டர்வியூவில். இது சாத்தியமான சாத்தியம், அதுக்காக தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நான் போட்டுட்ருக்கேன். கவனமாக கேளுங்கள், நிச்சயம் வந்து உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொழுதுபோக்கு ரைட். இந்த பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் எப்படி தயாராகனா, சிம்பிளாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக போகிறீங்க, ஒரு சரௌண்டிங், நான் வந்து தோராயமாக எடுத்துக்கிறேன், ஒரு 2000 நீங்கள் வந்து ஒரு 5000 பேர் இருக்கக்கூடிய, ஒரு மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துன்னா, முதல் நீங்கள் தான் வந்து ஸ்பாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய முதல் ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய முதல் அதிகாரி பர்சன் யாருன்னா நீங்கள் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு பதவியில் இருக்க ஆட்களுக்கு வந்து பொழுதுபோக்கு, நான் வந்து சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொழுதுபோக்காக இருக்குன்னா மேபி இருக்கலாம், பட் அது வந்து வெளியே தெரியாமல் இருக்கலாம் ரைட். அதுதான் வந்து இங்கே வந்து இருக்க சூட்சமே, அது வந்து உங்களை அதிகமாக டேஸ்ட் பண்ண போகக்கூடாது, போகிறது கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் நின்ற பொழுதுபோக்கு எது பெஸ்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொழுதுபோக்கு பேசிக் நேச்சர் என்ன பண்ணால், பொழுது உங்களை மாதிரி ஆளுக்கு, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க ஆளுக்கு பார்த்தீங்கன்னா, பொழுது போக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஓகே, போக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, பொழுது ஆக்கம் செய்யக்கூடியதாக வந்து இருக்கணும் ரைட்டா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிஆர்பிஎஃப்ல வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன். என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் வந்து ஒரு 40 டேஸாகவே நான் வந்து லீவில் இருக்கேன். இன்னும் எனக்கு வந்து 15 டேஸ் வந்து இருக்குது, எங்களுடைய லீவ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த இப்போ வந்து நான் இந்த 40 டேஸில் பார்த்திங்கன்னா, எப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆச்சோ, அதுலேருந்து இன்னி ஒரு பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போகிறது, உங்களோட பேசுறது, உங்களுக்கு வந்து தகவல்கள் கொடுக்கறது, அதை சரி செய்கிறது, இப்படி ஏகப்பட்ட வேலையை வந்து நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஓகே, இது என்னது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹாபி ரைட். ஆக்சுவலாக நான் என்ன பண்ண வந்தேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே டியூட்டி பார்த்துட்ருக்கேன் ரைட். டியூட்டி பார்த்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே இங்கேயே நிறைய டியூட்டிகள் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், என்னென்னே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, பொழுதுபோக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு. மற்றவங்க எல்லோரும் வந்து இந்த வேலையை தான் பண்ணுவாங்க, பட் என்னுடைய சைட்லேருந்து, ஏன்னா இது வந்து 50-50 இருக்குன்னு வச்சிங்களேன், 50-50 இருக்கும். இங்கே வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா, அவர் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு 3 மந்த் வந்து வெளியில் இருப்பாங்க, அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு வருவாங்க, இந்த மாதிரி வந்து இபியில் வந்து இந்த மாதிரி இப்போ ஒர்க் இருக்குது, யூனியன் ஆஃபீஸில் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட ஒர்க் வந்து நீங்கள் உங்கள் பிளான் பண்ணுவாங்க. இது நல்லது கெட்டது இந்த மாதிரி நிறையான விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று 50% என்ன, என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, பழகிறது, அவங்க நினச்ச மாதிரி வாழ்றது, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் என்னுடையது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பொழுது போக்கக்கூடிய இந்த 50% வந்து எனக்கும் இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, வெளியில் போகிறது, டிக்கெட்டில் நின்று பேசுறது, அந்த மாதிரி இருக்குது.
அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து பசங்களோட பேசுறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, யூனிஃபார்ம் சர்வீஸ் போட வைக்கிறது, இந்த மாதிரி போக வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்னுடைய பொழுது வந்து போக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஆனால் அந்த பொழுது போக்கையை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்கமாக இருக்குது. பொழுது போக்கு இல்லை, ஆக்கமாக இருக்குது, ரைட்டா? அப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோஸ் போடுறேன், அந்த வீடியோஸ் நாலு பேர் நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, ஸோ அதனால் வந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அப்போ வெற்றி பெற்றீங்கன்னா ஒரு 0.00001% வந்து என்னுடைய பங்களிப்பும் வந்து உங்களுடைய வெற்றியில் இருக்குது. அப்போ யாரோ ஒரு வெற்றியில் வந்து சின்னூண்டு பங்களிப்பு வந்து என்னது இருக்குங்கிறது என்ன அப்படின்னா, எனது பொழுதுபோக்காக இருந்த விஷயம் வந்து பொழுது ஆக்கமாக, அதாவது உங்களை வந்து வெற்றியாளர் ஆக்கக்கூடியதாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ லென்த்தியாக சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பொழுது வந்து நீங்கள் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதில் ஏதாவது வந்து ஒரு ஸ்கில்லில் கற்றுக்கிற மாதிரி, நாலு பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்க மாதிரி, ஒரு மணி வந்து டெவலப் மாதிரி. ஓகே, இதில் வந்து இன்னொருக்கு வந்து நிறைய பேர் என்ன இது அப்படின்னா, பொழுதுபோக்கு வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ பொழுதுபோக்கு இருக்குது அப்படின்னா, பொழுதுபோக்கு நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹாபியை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்கம் தரக்கூடிய, செகண்ட் இன்கம் தரக்கூடிய வந்து ஒரு சோர்ஸாக மாறும். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இருக்குது, டவுட் இருக்குது, ஐயோ இது வந்து இன்கம் தரக்கூடியவனுக்கு இது எப்படி வந்து பொழுதுபோக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இப்போ என்னோடய டியூட்டி நான் பண்ணிகிட்ருக்கேன், டியூட்டி பண்ணியிருக்கேங்கிறது ஒரு இடையில பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அப்போ எங்கள் எந்த நெட்ஒர்க்கும் இல்லை, அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சு, ஒரு காலி இடம் இருந்துச்சு. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு புக் ஒன்று எழுதுனேன். ஓகே, அந்த புக்கு என்ன அப்படின்னா இன்டர்வியூ கைடு, அதுக்குன்னு சொல்லி நான் வந்து பேர் வச்சேன், ரைட்? ஸோ இப்போ உங்களை வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த இன்டர்வியூ கைடுன்னு சொல்லி அதுக்கு நான் பேர் வச்சேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அது நான் வந்து என்ன பண்ணுறேன், அதுக்கோட விலையை வந்து 110 ரூபா அப்படின்னும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் இதெல்லாம் வந்து 25 அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து இதில் 100 வந்து நான் 100 இந்த 110 100 ரூபாயும் ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வந்து 25 வச்சு நான் வந்து 125 உங்கள்கிட்ட வாங்கினேன், ரைட்டா? ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹாபி என்னவாக இருந்துச்சுன்னா, அவ்வளோ இக்கட்டான சூழலில் இருந்தேன், அங்கே நெட்ஒர்க் எதுவும் இல்லை, ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு புக்கு வந்து எழுது, என்கிட்ட இந்த ஸ்கில்லை வந்து நான் என்ன பண்ணேன், வெளிப்படுத்துவேன். ஹாபியை வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு புத்தகமாக மாற்றினேன். அந்த புத்தகம் வந்து என்ன பண்ணுச்சுனா, ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வாங்கும்போது, ஏன்னா அது தயாரிக்கிறதுக்கு இப்போ ஒரு புத்தகம் தயாரிக்க வந்து எனக்கு வந்து 70 ரூபா கிட்ட செலவாகுது. ஓகே, ஸோ அப்போ என்னுடைய உழைப்புக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 30 ரூபா, இந்த 25 ரூபா வந்து அனுப்புறதுக்கு போயிடும், ரைட்டா? ஸோ அப்போ இது என்ன ஆச்சு, அந்த 30 ரூபா வந்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருமானம் தரக்கூடியாச்சு. ஒரு கட்ட ஒரு ஹாபி ஒரு கட்டத்தில் என்னவாக ஆயிடுச்சு அப்படின்னா வருமானம் தரக்கூடியதாக ஆயிடுச்சு. அப்போ உங்களையும் வந்து அந்த மாதிரி இருக்கா, சார் நான் வந்து ஹாபி வந்து பண்ணிகிட்ருக்கேன், பட் ஏன்னா இது வந்து எனக்கு இன்கம் தரக்கூடியதாக இருக்குது, நான் இதை எப்படி வந்து ஹாபியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஹாபி எப்போதுமே பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சடன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது என்னென்னா இன்கம் தரக்கூடியதாக வந்து நிச்சயம் மாறிடும். ஓகே, ஸோ இந்த விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒன்று நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டும் சரி, பொழுது போக்கக்கூடியதாக இருக்குது, பொழுது ஆக்கம் தரக்கூடியதாக இருக்கணும். இப்போ சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய ஹாபியை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் தரக்கூடியதாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஹாபியை தேர்ந்தெடுக்கும் போது உங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. ஓகே, அவசரம் கூடாது, ரைட்? ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 1, 2, 3 இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லேயே வந்து இதுவாக ஹாபியாக இருக்கலாம், இதுவாக ஹாபியாக இருக்கலாம், இதுவாக ஹாபியாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, அதை வந்து என்னென்னா எங்களை போகிற ஆளுகிட்ட வந்து நீங்கள் வந்து பேசி வந்து ஓகே இது சரியாக இருக்குமா அது சரியாக இருக்குமா என்னுடைய குணத்துக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, அனலைஸ் வந்து பண்ணலாம். இதோட என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும், ரைட்? அவங்ககிட்டையும் பேசி பார்க்கணும். இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்டையும் வந்து நீங்கள் பேசி பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் இவங்ககிட்டையும் வந்து நீங்கள் பேசி பார்க்கணும். பேசி பார்க்கணும் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய ஹாபி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன விவசாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரைட்டா? எல்லாத்தையும் வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க, ரைட்? இப்போ எக்ஸசைஸ் டூயிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி ஆள்கிட்ட பேசுகிறீங்க, நாங்கள் ஒரு 4 கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம், அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து பேசுகிறீங்க, அவங்களும் அது சார்ந்த 2-3 கொஸ்டின் கேட்பாங்க, அது முட்டாள்தனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு இவங்கள்ட்டையும் பாருங்கள். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ்லேயே வந்துன்னா இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அந்த மாதிரி ஆளாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசிங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ரைஸ் ஆகும்போது ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்படி ஒவ்வொரு ஹாபியும் நீங்கள் வந்து இங்கே சஜஷன் பண்ணி வச்சுருங்களா, அது ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, நான் முன்னாடியே சொன்னது போல் லாஸ்ட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட வந்து என்கிட்ட வந்து, சார் இது எனக்கு எவ்வளோ பெட்டராக இல்லை, அந்த ஹாபியை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னவங்களாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த தவறை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து முழுசாக உங்கள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், ரைட்? அப்போ நீங்கள் வந்து ஹாபியை வந்து போடுவீங்க இல்லையா,
ஹாபி போடும்போது கவனத்தில் வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக இருக்கணும். நான் இன்டர்வியூவில் வந்து எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். என்னோடய எல்லா வீடியோலையும் பாருங்கள் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து இந்த சிம்பிள்ங்கிற வார்த்தையை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது சிம்பிள் ஈக்குவல் டு இன்டர்வியூ, அல்லது இன்டர்வியூ ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து சிம்பிள். இது ரெண்டு எதுனாலும் சரி, நீங்கள் வந்து எதுனாலும் சரி சிம்பிள் சிம்பிள் சிம்பிள்னு சொல்லி. இது எப்படி இருக்கணும்னா, நான் வந்து ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், ஒரு இந்த அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சிலர்லாம் என்ன பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஹாபிங்கிற ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இதில் என்ன போட்டிங்க அப்படின்னா, அங்கே வந்து ரீடிங் புக்ஸ், அதுக்கப்புறம் லிசனிங் மியூசிக், அதுக்கப்புறம் பிளேயிங் கிரிக்கெட், பிளேயிங் ஃபுட்பால், டூயிங் தி எக்ஸசைஸ், குக்கிங், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து போட்டுருவீங்க. எங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த மாதிரி நிறையா போட்டோம்னா நிறையா வந்து மார்க் கிடைக்க, ஓ இப்படி பண்ணுறாங்களா அப்படி பண்ணுறாங்களா, நிறைய மார்க் கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ரியல் ஃபேக்டில் வந்து சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நான் ஓகே நான் இது வந்து என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன் ஓகே எங்களுடைய இன்டர்வியூ டைமில் நாங்கள் வந்து 2012 ஓகே நவம்பர் மந்தில் வந்து நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணோம் எஸ்எஸ்சி சிபிஓ. இப்போ இந்த இதுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, எங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ நாங்கள் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் என்ன போட்டிருந்தேன்னா, ஹாபிங்கிற ஒரு காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு காலம் ஓகே, அந்த காலம் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இப்படி ஒரு காலம் வந்து இருக்கும் ஓகே. இதில் நான் என்ன போட்டிருந்தேன்னா, சிம்பிளாக போட்டிருந்தேன், என்ன போட்டிருந்தேன்னா ப்ராக்டிஸிங் கராட்டே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஓகே, கராட்டேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ என்கிட்ட வந்து கொஸ்டினை நான் ரைஸ் பண்ண வச்சேன், வேறு எதுவுமே போடல. அதுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதில் வந்து இதில் வந்து நேஷனல் சாம்பியனாக இருந்தேன், அது நான் போட்டுக்கிட்டேன். ரெண்டு தடவை இருந்துச்சு, ஒன்று வந்து ஸ்டேட் லெவலில் இருந்துச்சு, ஒன்று வந்து நேஷனல் லெவலில் இருந்துச்சு, அது ரெண்டுமே நான் போட்டுக்கிட்டேன். பட் ஹாபின்னு வரப்போ நான் வந்து நான் ப்ராக்டிஸிங் கராட்டே அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன். இப்போ கராட்டே ரிகார்டிங் எனக்கு வந்து கொஸ்டின் வந்துச்சு ஓகே, சிம்பிளாக வந்துச்சு எல்லாமே வந்து நான் வந்து சிம்பிள் சிம்பிளாக கரெக்டாக இருந்தது சொல்லிட்டேன். நான் ரொம்ப எதுவுமே வந்து நான் வந்து இவ்வளோ சொல்லணும் அப்படி சொல்லணும் அந்த மாதிரிலாம் பெருசாக இது பண்ணேன், சிம்பிள் 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 பண்ணேன் நான். ஸோ எனக்கு வந்து ஒரு 20 minutes தான் வந்து இன்டர்வியூ வந்து நடந்துச்சு ஓகே. இதே காலத்தில் வந்து என்னுடைய நண்பன் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய காலமாக இருந்திருக்கும் அப்படி இது எல்லாத்தையும் நிரப்பி வச்சிட்டார். இதுலேருந்து இப்படி இதுலேருந்து இப்படி, அதாவது ரீடிங் புக்ஸ், பிளேயிங் கிரிக்கெட், லிசனிங் மியூசிக், அதுக்கப்புறம் வந்து டூயிங் எக்ஸசைஸ், எதுனாலும் சரி இந்த மாதிரிலாம் ஒரு அவர் சும்மா நான் துறையமாக சொல்கிறேன் அப்படி. ஆனால் அவர் வந்து இது எல்லாத்தையும் போட்டு நிரப்பி வச்சிட்டார். இப்போ அவங்களுக்கு என்னென்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து இவர் வந்து மாட்டிக்கிட்டார். ஸோ இவர் இவரை வச்சு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீடிங் புக்ஸ்ன்னு நம்ம போடுறோம் அப்படின்னா, அவங்க எல்லாமே வந்து ஐபிஎஸ் ரேங்க்கு இல்லை வந்து பெரிய யூனிவர்சிட்டியோட சேர்மன் அந்த மாதிரி தான் வந்து வருவாங்க. எங்கள் இதுலேருந்து அந்த மாதிரி தான் வந்தாங்க வருவாங்க ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் என்னென்னா, ரீடிங் புக்ஸ் படிக்காமலாம் வந்து அதெல்லாம் வந்து போகிறாங்க. அப்போ ரீடிங் புக்ஸ்னால் வந்து எத்தனை புத்தகம் படிப்பீங்க, என்ன படிப்பீங்க, எது படிப்பீங்க, அவங்கள ஆத்தரை பற்றி சொல்லுங்கள், அந்த புக்கோட தீமை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இதுலேருந்து வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படின்னா அதுலேருந்து அவருக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 45 minutes வந்து அவருக்கு வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. ஸோ நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்போ எதுவும் பேசிக்கல, பட் ட்ரைனிங் டைமில் இருக்கும்போது நாங்கள் இதை பற்றி ரொம்ப கிண்டல் பண்ணி நான் அவர் அடிக்கடி கிண்டல் பண்ணி பேசுவேன். ஸோ அந்த டைமில் வந்து சொன்னார், நாங்கள் வந்து இந்த இடத்துல ஹாபியில் மட்டும் போட்டிங்கன்னா நான் இவ்வளோ காலத்தை போட்டேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஓகே. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஃபைனலாக பார்க்கும்பொழுது இதை சொல்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது, நான் வந்து அதாவது என்னென்ன கர்வமாக நினைக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. பட் நடந்ததை சொல்கிறேன், அவரை விட வந்து எனக்கு அதிக மார்க் இன்டர்வியூவில் வந்து அதிக மார்க் வந்து கிடச்சிச்சு ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹாபியை எடுக்கும்பொழுது நீங்கள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த ஹாபியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிங்க அப்படின்னா, உங்களில் நிறைய பேத்துக்கு ஹாபியே இல்லை சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பேத்துக்கு இருக்காது. நீங்கள் வந்து இப்போ டிகிரி படிக்கிறீங்க, டிகிரி படித்தோடனே நீங்கள் வந்து போலீஸாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிகிரி படித்த உடனே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்காக போயிருப்பீங்க, பாஸ்ட் வந்து 3 to 4 years வந்து எதுவுமே வந்து விளையாடாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளெலாம் என்ன போகிறது அப்படின்னா, இதில் சிம்பிளாக என்ன வைக்கினா, ஹாபின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு, இந்த பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தயாராக இருக்குமா அப்படிங்கிற இந்த பதில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினாங்க, சார் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன், அதுக்கு முன்னாடி பெருசாக இல்லை, என்னமா பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எது பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடைசியாக நாங்கள் வந்து சுடுக்கோ அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே, அந்த 1 to 9 இருக்கும் அதை நம்ம சேர்க்கறது இல்லைங்களா. ஸோ இதையே எல்லாத்தையும் எடுத்துறாங்க ஓகே, சும்மா ஜஸ்ட் நாங்கள் பேசிட்டு போது அது சார் நான் ஃப்ரீ டைமில் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, அது இதே எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான். மேபி அங்கே இருக்கும்போது வந்து அந்த ஹிந்து ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வந்துட்டுருக்கோம், அங்கேயே அது இருக்கலாம், அதை சால்வ் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூட செய்யலாம் ஓகே. ஸோ இது சார்ந்த விஷயங்கள், எங்கே இந்த ஆர்ஜின் எப்படி ஆச்சு, இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு, இது யார் விளையாடுறாங்க, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேள்வி கேளுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து முடிவு பண்ணோம் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலராக ஹாபி இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ளே எந்த விஷயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அது சார்ந்த விஷயங்களும் நீங்கள்
சேகரிச்சுக்க முடியும் இல்லை சேகரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படிங்கிறதோ அதை மாதிரி விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ஹாபி வந்து இன்டர்வியூவில் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது, அதுக்கு நீங்கள் வந்து தயாராகணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்கிட்ட பேசி நீங்கள் உங்களுடைய தகவல் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன போல் வந்து 9443785145 தான் இதோட என்னோடய நம்பர். எப்போதும் நான் வந்து காத்து கொண்டிருக்கேன். அடுத்த ஒரு 15-20 days வந்து என்னுடைய வந்து ரெகுலராகவே மார்னிங் ஈவினிங் எப்போனாலும் சரி கால் பண்ண நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் நிச்சயம் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட்.